ஹலோ மீடியா ஃபார்மஸ் எல்லாரும் இருப்பீங்க, எல்லாரும் நல்லா இருப்பீங்க நினைக்கிறேன். ரோஸ்மரி இது வந்து ஒரு முக்கியமான நறுமண பயிர், அரோமேட்டிக் கிராப். ஸோ இதுலேருந்து வந்து வாசனை எண்ணெய், அரோமேட்டிக் ஆயில் வந்து எடுக்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் இது பல மருத்துவ குணங்களை வந்து கொண்டிருக்கு. தண்டுகள், இலைகள், பூக்கள்லேருந்து பார்த்தீங்கன்னா நம்மளால் எண்ணெய்ன்றது வந்து எடுக்க முடியும் டிஸ்டிலேஷன் முறை மூலமாக. இதுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு இன்டர்நேஷ்னல் மார்க்கெட் வாய்ப்புன்றது வந்து இருக்குது. இதில் இருக்க மருத்துவ குணங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஞாபக சக்தியை வந்து ஊக்குவிக்குது. அது மட்டும் இல்லாமல் இதுலேருந்து வர அந்த நறுமண வந்து நம்ம நுகரும் போது பாத்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ் வந்து நம்மளுக்கு வந்து குறைஞ்சி நம்மளோட மூட வந்து எனான்ஸ் பண்ணுது. இது மட்டும் இல்லாம நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து இம்ப்ரூவ் பண்ணுது. பிரித் ஃப்ரெஷ்னர், சோ நல்ல நறுமணம் வந்து கொடுக்கும் போதும் நம்மளுடைய அந்த மனநிலைன்றது வந்து நல்லா இருக்கும். ஸோ இதனால நிறைய தன்மைகள் வந்து உடலுக்கு வந்து ஏற்படும். இதுலேயும் நிறைய ரகங்கள் வந்து இருக்கு. கமர்ஷியலாக வந்து பெனண்டன் ப்ளூ, ஃப்ளோரோரோசா, டஸ்கன் ப்ளூ, மஜோர்கா பிங்க், இப்படி ஒரு சில ரகங்களும் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகமும் ஒரு சில ரகங்களும் வந்து வெளியிட்டிருக்காங்க. தட்பவெப்ப நிலை பார்த்தீங்கன்னா 20-26 டிகிரி செல்சியஸ் நிலை வர எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா நம்மளால அப்படின்றத வந்து செய்ய முடியும். எல்லா இடங்களுமே இது பெரும்பாலும் வந்து தாங்கி வளரக்கூடியது. ட்ரைலேண்ட் கண்டிஷன், ஸோ வறண்ட பகுதிகளில் கூட பார்த்தீங்கன்னா இந்த அப்படின்றத வந்து சாத்தியம்தான். ஆனால் நம்ம நடவு செய்கிற அந்த நேரத்தில் மட்டும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து நீர் பாய்ச்சல்ன்றத வந்து தேவைப்படும். இரிகேஷன் கொஞ்சமாக அதை மட்டும் நம்ம கவனிச்சுக்கிட்டா இதை எல்லா இடத்துலையுமே வந்து சாத்தியம்தான். மழை வளம் வந்து 550 மில்லிமீட்டருக்கு மேலே இருக்க இடத்துல இதை வந்து நம்ம முழுக்க முழுக்க ரெயின் ஃபெட்டு, அதாச்சும் மழையை நம்பியே வந்து நம்ம வளர்க்கலாம். மண்ணுன்னு பார்க்கும் போதும் பிஹெச் வந்து 5.5 8.9 இருக்கிற இடங்களில் இது சிறப்பாக வந்து வளரும். ஆனால் களிமண் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கு இல்லாத மாதிரி வந்து பார்த்துக்கணும். களிமண் இருந்துச்சுன்னா வேர் ஊடுருவதுக்கு ரொம்ப கடினமாக இருக்கும். அதனால களிமண் நிலங்களை வந்து தவிர்க்கிறது வந்து நல்ல விஷயம். ஸோ இதை சாகுபடி செய்யறதுக்கு பார்த்தீங்கன்னா மற்ற பயிர்கள் மாதிரியே முதல்ல நிலத்தை வந்து நல்லா வந்து உழுதுணும். உழுதுட்ட பிறகு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம இதை வந்து நடவு செய்யலாம். இதை நடவு செய்யறதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா கட்டிங்ஸை வந்து பயன்படுத்தலாம். ஸோ இதில் ப்ராபகேஷன், அதாச்சும் இனப்பெருக்கம் எப்படி நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து கட்டிங்ஸ் மூலமாக தான். முதல்ல என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையான அந்த பிளான்டிங் மெட்டீரியலை வந்து வேற எங்கேயாச்சும் நர்சரிலேருந்து வாங்கிட்டு வந்தால் பிரச்சனை இல்லை. நர்சரிலேருந்து கிடைக்காத பட்சத்தில் நம்மளே வந்து அந்த கன்றுகளை வந்து உருவாக்கலாம். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி பயிர் செய்யப்பட்ட அந்த தண்டுகளை வந்து 12-15 சென்டிமீட்டர் நீளத்துக்கு வந்து வெட்டிட்டு நம்ம வந்து ரூட்டிங் மீடியாவில் வந்து டிப் பண்ணி வைக்கலாம். ஸோ இங்கே வந்து ரூட்டிங் மீடியமாக நீங்கள் வந்து இண்டோல் பியூட்டரிக் ஆசிடை வந்து பயன்படுத்தலாம். அப்படி இல்லைனா வந்து மாட்டு சாணம் கரைசல். ஸோ இது எல்லாமே வந்து வேர்களை வந்து ஊக்குவிக்கக்கூடிய கெமிக்கலை வந்து கொண்டு இருக்கும். ஸோ இந்த கெமிக்கல்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஆக்சின்ற ஒரு க்ரோத் ரெகுலேட்டர் ஊக்குவியால் வந்து நிறைஞ்சிருக்கும். இவைகள் என்ன பண்ணு பார்த்தீங்கன்னா அந்த தண்டுகளில் வேர் வளர்ச்சியை இன்னமும் அதிகப்படுத்தும். இது மாதிரி இருக்க வேர் ஊக்கிகளில் நம்ம அந்த தண்டுகளை வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணிட்ட பிறகு பார்த்தீங்கன்னா இதை எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம பாலி பிளாகில் நட்டு நம்ம பாலியோஸ் பசுமை குடியில் வச்சு இந்த கன்றுகளை வந்து வளர்க்கலாம். ஸோ இவ்வளோ காம்ப்ளிகேட்டடாக செய்யணுமா அப்படின்றவங்க மேபி சீட்லிங்ஸை டைரெக்டாக கன்றுகளை டைரெக்டாக இது மாதிரி நர்சரிஸ் ரோஸ்மேரி நர்சரிஸ் வந்து இருக்குது. ஸோ அங்கேருந்து நம்ம கன்றுகளை வந்து வாங்கிக்கலாம். இப்படி கட்டிங்ஸ் மூலமாக வளர்க்கப்பட்ட அந்த கன்றுகளை வேர்கள் உருவாக்கத்துக்கு 3-4 வாரங்கள் வரைக்கும் ஆகும். இப்படி பண்ணிட்ட பிறகு பார்த்தீங்கன்னா நம்ம இது எல்லாத்தையுமே வந்து ரோ வைஸில் வந்து நடவு வந்து செய்யணும். ஈஸ்ட் டு வெஸ்ட் டைரக்ஷன் இல்லை 25 சென்டிமீட்டர்லேருந்து 50 சென்டிமீட்டர் இடைவெளியில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நடவு செய்யணும். ஸோ இது மாதிரி நடவு செஞ்சோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஹெக்டரில் நம்மளால 50,000-60,000 கன்றுகள் வரைக்கும் வந்து நடவு செய்ய முடியும். நீர்ப்பாய்ச்சல் சொல்லியிருந்த மாதிரி இரிகேஷன்ன்றது வந்து நீங்கள் நடவு செஞ்ச அந்த நேரத்தில் மட்டும் தேவைப்படும் அதிகமாகவே. ஸோ அதை மட்டும் நீங்கள் வந்து கவனிச்சுக்கணும். மழை வளம் 450 மில்லிமீட்டருக்கு மேலே இருந்துச்சுன்னா தேவையில்லை. இருந்தாலும் வந்து நடவு செஞ்சிட்ட பிறகு இரிகேஷன்ன்றது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். நீர்ப்பாய்ச்சல்ன்றது களைகளையும் வந்து நம்ம வந்து சரியான நேரங்களில் வந்து நீக்கணும். கைகளையே பயன்படுத்தி வந்து பிடுங்கி விடலாம், இல்லைனா வந்து மிஷின் வீடிங்கும் வந்து பண்ணி விடலாம். 3-4 முறை பார்த்திங்கன்னா நம்ம களை எடுக்கிற மாதிரி வந்துருக்கும். இவைகளில் ஒரு சில நோய்கள் வந்துருக்கு, ஒரு சில பூச்சி தாக்குதல்களும் இருக்குது. வெள்ளை ஈக்கள், இலைப்பெண்கள் இது மாதிரியான பூச்சிகள் வந்து இதில் வந்து இருக்குது. அப்புறம் சாம்பல் நோயும் வந்து இதில் வரும். ஸோ இந்த நோய்கள் கரெக்டாக வந்துச்சுன்னா அதுக்கு தேவையான கண்ட்ரோல் மெஷரையும் நம்ம வந்து எடுக்கணும். ஒரு சில பூச்சிக்கொல்லிகளை வந்து பயன்படுத்துகிறோம், ஆனால் மேக்ஸிமம் இவைகளை வந்து நீங்கள் தவிர்த்துட்டு இயற்கை முறையில் பொறுத்த நல்லது. ஏன்னா இவை எல்லாமே வந்து மெடிசினல் கிராப், மருத்துவ பயிர், அப்புறம் வந்து நறுமண பயிரில் இது மாதிரி கெமிக்கல்ஸை வந்து நம்ம பயன்படுத்துறதை வந்து தவிர்த்துணும். உரங்கள்லையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு
செயற்கை உரங்களை வந்து தவிர்த்துட்டு இயற்கை உரங்களை வந்து பயன்படுத்துறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ நடவு செஞ்சு பார்த்தீங்கன்னா ஆண்டுக்கு ரெண்டு முறை வந்து நம்ம இதை வந்து அறுவடை வந்து செய்யலாம். ஸோ இதில் இருக்க இலைகள், தண்டுகள், பூக்கள் இது எல்லாமே வந்து எண்ணெய் எடுக்க பயன்படுத்தப்படுது. பெரும்பாலும் வந்து இலைகளும் தண்டுகளும் தான் வந்து பயன்படுத்தப்படுது. இப்படி நம்ம முதல்ல இந்த இலைகள் அப்புறம் வந்து தண்டுகளை வந்து அறுவடை செஞ்சுட்ட பிறகு பார்த்தீங்கன்னா அது வந்து 6 டிகிரி செல்சியஸில் முதல்ல வந்து கூல் பண்ணணும். இதுவே வந்து நீங்கள் எண்ணெய் எடுக்க போகிறீங்க, ஆயில் வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுக்கிறீங்க எசென்ஷியல் ஆயின்ற பட்சத்தில் 39 டிகிரி செல்சியஸில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இவைகளை நல்லா காய விடணும், இந்த இலைகளையும் தண்டுகளையும். அப்போ தான் அதில் இருக்க அந்த மாய்ச்சர் வந்து ரிமூவ் ஆகும். ஸோ அப்படி ட்ரை பண்ண லீஃபனை வந்து நம்ம கிரேடிங் பண்ணிட்டு பிறகு நம்ம வந்து டிஸ்டிலேட்டரில் போட்டு எண்ணெயை வந்து எடுத்துடலாம். ஸோ இது மாதிரி நிறைய நறுமண பயிர்களை பற்றி நம்ம சேனலில் வீடியோ இருக்குது, அதில் இன்னமும் டீட்டெயிலாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். மேபி அந்த வீடியோஸோட லிங்க் வேணால் நான் இன்ஸ்கிரீனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். லெமன் கிராஸில் வந்து இது மாதிரி பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ லெமன் கிராஸில் அந்த டிஸ்டிலேஷன் ப்ரொசீஜர்லாம் இன்னும் கிளியராக இருக்கும், அதை நான் இன்ஸ்கிரீனில் கொடுக்குறேன். ஸோ இதில் வந்து மகசூல் வந்து நிறைய ஃபேக்டர்கள் வந்து டிபெண்ட் பண்ணியிருக்கு, மண்ணோட வளம், எந்த ரகம் அப்படின்றத பொறுத்துலாம். சராசரியாக பார்த்தீங்கன்னா 30-80 கிலோ எண்ணெய் வரைக்கும் நம்மளால் வந்து எடுக்க முடியும். ஒரு ஹெக்டரில் பார்த்தீங்கன்னா 2000-2200 கிலோ வரைக்கும் இலைகள் வந்து வரும். இந்த இலைகள்லேருந்து 30-80 கிலோ வரைக்கும் எண்ணெய்ன்றது வந்து நம்மளால வந்து எடுக்க முடியும். ஸோ இதோட டிமாண்ட் வந்து எப்படி இருக்கு, இன்டர்நேஷனல் மார்க்கெட்டில் நிறைய டிமாண்ட் வந்துருக்கு. ஏன்னா இது வந்து ஒரு நறுமண பயிர், நறுமண பயிர்னும் போதும் பொதுமக்களை விட அதிகமாக வந்து வெளிநாடுகளில் இருக்க மக்கள் தான் வந்து நம்ம ஊரில் இருக்கவங்களை விட கன்சியூம் பண்ணுவாங்க. ஸோ அதனால மார்க்கெட் வாய்ப்பு அதிகமாக வந்துருக்கு. நீங்கள் வந்து நிறைய ஹேர்பல் கம்பெனிஸ் கூட கான்ட்ராக்ட் ஃபார்மிங்கும் வந்து இந்த ரோஸ்மரியில் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். லெமன் கிராஸ் பற்றி வீடியோ போட்டிருக்குன்னு சொல்லியிருந்தேன், அதில் பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்டிலேஷன் ப்ரொசீஜர்லாம் எப்படி அப்படின்றத இன்னும் கிளியராக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அதில் இன்னமும் நிறைய இது மாதிரி நறுமண பயிர்கள் பற்றின விஷயங்கள் வந்து சொல்லியிருப்பேன். அந்த வீடியோ நீங்கள் பார்க்கணும்னா அது வந்து உங்களுடைய இடதுபுறம் லெஃப்ட் சைட் கார்னரில் வரும், அதை கிளிக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுறங்க. இது மாதிரி வேல்யூபிள் அக்ரிகல்ச்சர் இன்ஃபர்மேஷன் அண்ட் கன்சல்டன்சி ஃப்ரீயாக கிடைக்கணும்னு நினச்சிங்கன்னா சேனல் லோகோ வரும், அந்த லோகோவை கிளிக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் உழுவோம், உயர்வோம். நன்றி, தேங்க்யூ.